ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டி தமிழா. இந்த வீடியோவில் நம்ம பக்கத்தில் உள்ள லேண்டு கவர்மெண்ட் லேண்டா இல்லையா, இல்லை தமிழ்நாட்டில் நம்மளுக்கு எந்த இடத்துல வேணாலும் கவர்மெண்ட் லேண்டு எது எதுன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் லேண்டையும் தெரிஞ்சிக்க முடியும், அதோட சர்வே நம்பரு எஃப்எம்டி வரைக்கும் இதில் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ கூகுளில் tngs.tnegea.org இதை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் வழியாகவே இதில் போய்க்குங்க. இதில் தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம். இந்த வெப்சைட் போன உடனே இதில் உங்களுக்கு கீழே அந்த விஷுவலைஸ் டேட்டா ஆன் மேப்புன்றிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 20 seconds ஆச்சு, உங்களுக்கு அந்த பேஜ் எல்லாமே லோட் ஆகும். இப்போ லோடாகி பாருங்கள், நம்மளுக்கு தமிழ்நாடு மட்டும் இப்போ குறிப்பாக அதில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் சர்ச் லொக்கேஷன்னு மேலே இருக்குது பாருங்கள், அதில் நமக்கு எந்த லொக்கேஷனில் தேடணுமோ அந்த லொக்கேஷனை இதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எனக்கு எந்த இடம் தேவையோ அந்த இடத்த இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள், நேமை போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நீங்கள் உங்கள் ஊர் பேரை கொடுத்த உடனே சர்ச் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த இடத்த தேவைன்னு மறுபடியும் நீங்கள் கொடு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு இப்போ பார்த்திங்கன்னா அந்த லேண்டு எனக்கு வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு மார்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு அந்த கூகுள் மேப் அந்த வியூவில் பார்க்கணுன்னா இதில் பேஸ் மேப்புன்றது மாதிரி அதை கிளிக் பண்ணி இல்லை கூகுள்னு போட்டிங்கன்னா இதில் உங்களுடைய அந்த லேண்டு எக்ஸாக்ட் லொக்கேஷனை இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த லேண்டு தான் அது, பார்த்துக்குங்க. இதில் நமக்கு கவர்மெண்ட் லேண்டு என்னென்ன எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இதில் உங்களுக்கு அட்மின் பவுண்ட்ரின்னு இருக்கு பாருங்கள். இப்போ அது கீழே வாங்க. அது கீழே வந்தீங்கன்னா தாளுக்கு பிளாக்ஸு எல்லாமே வந்துட்டுருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கீழே இறக்கி வந்தீங்கன்னா அதில் இருக்கும் பாருங்கள், கவர்மெண்ட் லேண்டுன்னு இருக்கும் பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் லேண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் அந்த ஐ சிம்பிள் இருக்குல்ல, அதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகிடும் பாருங்கள். அது ஹைட் பண்ணியிருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கவர்மெண்ட் லேண்டு எல்லாமே இதில் ஷோ ஆகும். இதில் என்னென்னு தெரியலையா, இதில் நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் கிரே கலரில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே கவர்மெண்ட் இடம் தான். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஒன்று ஒன்றாவே பார்த்தீங்களா எவ்வளோ இடம் கவர்மெண்ட் இடம் இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன திருத்திட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது பண்ணுறேன், இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், அதிலே போட்டிருக்கு பாருங்கள், கிரே பாலிகன் போட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் தான். இதோட சர்வே நம்பர்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் இதில் இப்போ சைடில் தான் வரணும். இல்லை கவர்மெண்ட் லேண்ட்ஸுன்னு இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் செட்டிங்ஸுன்னு இருக்குல்ல, அந்த செட்டிங்ஸு சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு செகண்டாக இருக்குது பாருங்கள் லேபிள்னு, இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதில் சர்வே நம்பர் மற்றும் அதில் உட்பிரிவு எல்லாமே அதில் வந்துருச்சு பாருங்கள். ரெண்டு இருக்குது பாருங்களா, ஃபஸ்ட்டு உள்ளதான் அதோடய சர்வே நம்பரு, ரெண்டாவது வந்து சப்டிவிஷன் நம்பரு. இது எல்லாமே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்னும் இதில் நான் இந்த இவ்வளோ இடம் இதில் வந்து கவர்மெண்ட் இடம் இருக்குது வித்து அவங்களோட சர்வே நம்பரோட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 67/1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வே நம்பரை வச்சு தான் இந்த லேண்டை நம்ம தெரிஞ்சுக்க முடிய போகிறோம். இப்போ இதில் எல்லாமே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு மட்டும்தான் தெரியுது, அதாவது பவுண்டரி லேண்ட் மட்டும்தான் தெரியுது, அது என்ன லேண்டுன்னு தெரியல. ஸோ அது கீழே அந்த 1, 2, 3 இருக்குல்ல, அதை நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணவுடனே உங்களுக்கு அதோட லேண்டுமே டிஸ்பிளே ஆகி தெரியுது பாருங்கள். இதெல்லாம் தான் இந்த சர்வே நம்பரில் உள்ள லேண்டு. இப்போ அதை பார்த்துக்கிட்டிங்களா, இதெல்லாமே இப்போ கவர்மெண்ட் இடம் தான் இது. இது வந்து கவர்மெண்ட் இடமா இல்லையானு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன்னா அதில் நமக்கு இ சர்வீஸ் லேண்டு ரெக்கார்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட் போய்க்குங்க. அந்தோட வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது போன உடனே இப்போ கீழே வாங்க. இதில் உங்களுக்கு அரசு புறம்போக்கு நில விவர பார்வையிடம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணிக்கிங்க. அது மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் எந்த வட்டமோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண பிறகு கிராமத்தையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு புலையன் உட்பிரிவு கேட்டிருக்கு. புலையன் உட்பிரிவு நம்மளுக்கு தெரியும், அதாவது சர்வே நம்பர் தான் புலையன். உட்பிரிவுனா சைடில் உள்ள சப்டிவிஷன் நம்பர் இருக்குல்ல, அதான்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 67:1. ஸோ ஃபஸ்ட்டு புலையன் வந்து 67, உட்பிரிவு 1 கொடுத்துட்டு கீழே கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிக்கிங்க. கேப்சா டைப் பண்ணி முடித்த பிறகு சமர்ப்பி கொடுங்க. சமர்ப்பி கொடுத்தவொடனே பாருங்கள், இது அரசாங்க நிலம் தான். பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக வந்து இது அரசாங்கத்தோட நிலம்தாங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்தோட எஃப்எம்டிஎம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஹோம் பேஜ் போய்க்கிங்க. அதில் இப்போ கீழே வாங்க, இதில் இருக்குது பாருங்கள், புல விவரங்கள் மற்றும் பார்வையிடன் இருக்குல்ல, அதில் ஊரகம் நத்தம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு அதே மாதிரி சேம் டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு மாவட்டம் மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிங்க, வட்டம் செலக்ட் பண்ணிங்க, கிராமத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. வட்டம் செலக்ட் பண்ணுறேன், இப்போ கிராமத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு புலையன் மற்றும் உட்பிரிவு எண்ணுமே கொடுத்துக்குங்க. புலையன் கொடுக்குறேன், உட்பிரிவு எண்ணு கொடுக்குறேன். புலையன்னு உட்பிரிவு எண்ணு நமக்கு தெரியுமா, அதாவது 67:1 இருக்குது. இப்போ 1 கொடுத்துக்குங்க. 1 கொடுத்துட்டு இப்போ கீழே கேப்சா இருக்குது பாருங்கள், அந்த கேப்சாவை கரெக்டாக இல்லை டைப் பண்ணிக்கிங்க. கரெக்டாக கொடுத்துட்டு சமர்ப்பின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு அந்த எஃப்எம்டி வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க வந்து லேண்ட் ரெக்கார்டை வந்து அவங்க இன்னும் வெப்சைட்டில் ஏற்றாமல் இருக்காங்க. ஸோ இதனால நம்மளுக்கு சர்வே அந்த எஃப்எம்டி நம்மளுக்கு டிராயிங் வரலை. ஸோ இதிலே உங்களுக்கு எஃப்எம்டி எப்படி பார்க்கணும் இருக்குது பாருங்கள், இல்லை டோட்டலாக வரும். அதில் எஃப்எம்டின்னு இருக்குல்ல, அதில் போய் ஐ சிம்பிளை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டோட்டல் லேண்டுக்குள்ளே எஃப்எம்டி வந்துடும். அதாவது தனியாக இல்லாமல் டோட்டல் லேண்டே உங்களுக்கு எஃப்எம்டி வந்துடும். இதில் பாருங்கள், உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் உள்ள எஃப்எம்டி இருக்குது பாருங்கள். அதில் நம்ம எஃப்எம்டி கொடுத்து சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இன்க்ளூடிங் தனியாக வரும், அதை வச்சு நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏரியாவில் உள்ள லேண்டோட எஃப்எம்டி வந்து இன்னும் அவங்க ஆன்லைனில் ஏற்றலை. ஸோ அதனால நம்ம இப்படி இதில் எஃப்எம்டி பார்த்துக்கிறோம். ஒருவேளை உங்கள் ஏரியா உங்களுக்கு ஏற்றிருந்தாங்கன்னா உங்களுக்கு அதிலே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நேர்களே, இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் லேண்டு என்னென்ன இருக்குது இப்போ நம்ம பக்கத்தில், அதோட சர்வே நம்பர், எஃப்எம்டியெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இது போல் பயனுள்ள தகவலுடன் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நன்றி.